வாங்க வணக்கம் வெல்கம் டு புஷ்பலதா சமையல் இந்த வீடியோவில் பட்டர் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டர் கேசரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெள்ளை ரவை ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் வெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூ ஒரு சிட்டியை முந்திரி ஒரு பத்து திராட்சை ஒரு பதினஞ்சு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் இப்போ வேண்டிய பொருள்லாம் பார்த்துட்டோம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டர் கேசரி செய்யறதுக்கு நம்ம செயற்கையான நிறங்கள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல குங்குமப்பூ எடுத்து பாலில் முதல்ல ஊற வச்சுடுங்க அது ஊறிட்டுருக்கட்டும் ஒரு அடிகளமான பாத்திரம் அல்லது வான்லி வச்சுக்கலாம் நான் இப்போது சாண்ட்விச் பாட்டம் பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இது லேசாக சூடாகட்டும் அதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் ரொம்ப உருகி நெய்யாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து முந்திரியே உள்ளே போட்டுடலாம் முந்திரி லேசாக வறுப்பட்டதும் திராட்சையை போட்டு வறுக்கலாம் திராட்சை நல்லா பொறிஞ்சு உருண்டு வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறினதும் எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ இதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை அதில் சேர்த்துக்கலாம் இதை வறுத்து விடணும் இதை குறைவான தீளை வச்சு வறுக்கணும் ரவை சூடாக ஆக வெண்ணெய் நல்லா உருகி எல்லாத்தோடையும் கலந்துரும் நல்ல ரவை வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் வெண்ணெயெல்லாம் நல்லா உருகி ரவை நல்லா வறுபட்டுருச்சு இது ரவை வறுபடுறதுக்குள்ளேயுமே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு அந்த மூணு கப் தண்ணி நீங்கள் மூன்றரை கப்பு தண்ணி கூட வச்சுக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு சிலருக்கு ரொம்ப அல்வா மாதிரி குழக்கலான்னு இருந்தால் பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மூணு கப்பே போதும் நல்லா கொதித்த தண்ணியை இந்த வறுப்புட்டுருக்கிற ரவையில் ஊற்றலாம் ரவை தண்ணி ரெண்டுமே நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால மேலெல்லாம் தெரிக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்டவ் டோட்டலாக ஆஃப் பண்ணி ரவை கொஞ்சம் ஆரட்டும் இந்த மாதிரி பண்ணினா ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா ரவையை வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு இதே பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சும் செய்யலாம் ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி இழுத்து சீக்கிரமாக கட்டி ரவை கட்டிப்பிட்டு விற்காத அளவுக்கு நல்லா வேகமாக கலக்கி விடணும் கட்டி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரண்டியெல்லாம் அமுத்தி அமுத்தி விட்டோம்னா கட்டியெல்லாம் கரைஞ்சிடும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா சர்க்கரை ஒரு கப் அளவான இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு கப் சர்க்கரையே போதும் உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் கேசரி அப்படின்னா ஒன்றை கால் கப்பு கூட போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போடாதீங்க அது கேசரி மாதிரி இருக்காது ரொம்ப தித்திப்பாக ரொம்ப தகட்டி போயிடும் இப்போ சர்க்கரை இதில் போட்டதுமே சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும் மறுபடியும் லேசாக இழகி மறுபடியும் இருக ஆரம்பிக்கும் வெட்டியானதுக்கப்புறமா முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுடலாம் அதை கலந்து விடலாம் வெண்ணெய் வந்து உருகி நல்ல ரவையோடு சேர்ந்துடும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் போடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கலக்கிட்டே இருங்க வெண்ணெய் மொத்தமே நாலு டேபிள் ஸ்பூன் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு இன்னும் நிறைய ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது அளவாக இருக்கும் இன்னும் நல்லா ஆயிலியாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா இறுகி வந்துடுச்சு இப்போது பாலில் ஊற வச்ச இந்த குங்குமப்பூவை குங்குமப்பூவை நல்ல விரலால் உரசி உரசி விட்டிங்கன்னா நல்ல இந்த மாதிரி மஞ்சள் கலராக வந்துடும் இதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் நிறைய கூட போட்டுக்கோங்க இது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ ஏலக்காய் தோல் நான் அப்படியே ஏலக்காயை உரித்து அதை ஒன்றா ரெண்டாக மட்டும் தட்டி எடுத்திருக்கேன் என எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏலக்காய் வந்து வாயில் கடிப்பட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுவிட்டேன் நீங்கள் இன்னும் நல்ல பவுடராக வேணும்னாலும் செஞ்சு போட்டுக்கோங்க கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டால் கேசரி ரெடி நார்மலாக நம்ம நெய்ல பண்ணுற கேசரியை விட இப்படி பட்டர் போட்டு செஞ்சோன்னா அது ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணிக்கின்னு ஒரு தனி சுவை இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கேசரியை ஒரு தட்டுலேயோ இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ கொட்டிட்டு இந்த மாதிரி செமப்படுத்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி கூட பரிமாறலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கப்பில் போட்டு பரிமாறலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் கேசரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பலதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்